Hi friends, welcome back to Jenny Vlas Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டீ போற டைம்ல சூப்பரான கீரை போண்டா எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்ல சோளக்கீரைய பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி அதை 1 கப்ல எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு salt, பெருங்காயம் வெறும் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் ஒரு பவுல்ல ஒண்ணா சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த அப்புறமா நல்லாவே இந்த அளவுக்கு mix பண்ணி விட்டுடலாம். காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் வெங்காயம் சோளக்கீரை இதெல்லாம் மொத்தமா சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க சோளக்கீரைக்கு பதில கூட நீங்க அரை கீரை கொத்தமல்லி இந்த மாதிரி கூட பொடியா கட் பண்ணி இதல சேர்த்து பண்ணா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்த அப்புறமா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லாவே இத பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்ச அப்புறமா கேஸ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் காய வச்சிருக்கேன். அதுல 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து இதல சேர்த்துக்கலாம். நம்ம சுடு சுட எண்ணெய் இதல ஊத்தி நம்ம போண்டா போட்டோம்னா நமக்கு ரொம்பவே போண்டா கிறிஸ்பியாவும் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப மொறுமொறு ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லாவே காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதல போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இதல போண்டா மாவு இதல எண்ணெயில விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லாவே இத திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கீரை போண்டா செஞ்சு குத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது சோளக்கீரை ரொம்ப வாசமா ரொம்பவே நல்லா இருக்கும். சோளக்கீரை போண்டா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டாவும். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் வந்தப்புறமா இத நல்லாவே நம்ம இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரான நல்ல டேஸ்டான கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.